வணக்கம் வெல்கம் டு பாக்யா சமையல் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்பெஷலான கத்திரிக்காய் சட்னி இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசையோட ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க சோ இந்த சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி செய்யிறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிங்க இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர்ல ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க 1/2 கிலோ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சட்னிக்கு ஒரு திக்னஸ்க்காக தான் சேத்துறோம் ரொம்ப சேத்திராதீங்க அப்ப கத்திரிக்காய் சட்னியோட டேஸ்டே மாறிடும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து 3 பல் பூண்டை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து 2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு நாட்டு தக்காளி பயன்படுத்தினாதாங்க நல்லா புளிப்பா சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் 2 பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இத நம்ம குக்கர்ல சேர்த்துறலாம் கடைசியா 2 கப் தக்காளி சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு இத ஒரு 2ல இருந்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ பிரஷர் கம்ப்ளீட்டா அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதோ பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மத்து வச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ மத்து வச்சு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை திரும்பவும் இது கூட சேர்த்துறலாம் கத்திரிக்காய் சட்னியை நல்லா கடஞ்சு எடுத்தாச்சுங்க இது மாதிரி கடையும் போது சட்னி நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக பான்ல ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதல 1 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை 2 மிளகாய் வத்தல் 1/2 கப் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கனதும் இப்போ இதல நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல இதல சேர்த்துறலாம் இத சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்ல கடைசியா இதல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்